எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, ஒரு விஷயம் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வாரம் எங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசி வருகிற தயவுக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம், ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வைத்து பேசி வருகிறார், நீங்கள் வளரும்படி. ஆமென். எந்த ஒரு பெற்றோருடைய விருப்பம் என்னவென்றால் தன் குழந்தை அந்தந்த பருவத்தில் அடைய வேண்டிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதே. ஆமென். அந்த வளர்ச்சியை மட்டும் அடையலன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது, அதுவரை அந்த குழந்தையை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது துக்கமாய் மாறும், களிப்பு கண்ணீராய் மாறும், ஆர்ப்பரிப்பு அலறலாய் மாறும். இதுதான் உண்மை. ஆமே, பிள்ளை வளரணும். எனவேதான் பிள்ளையனுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிப்பார்கள். ஆமே, பிள்ளை பிறந்து வாய் திறந்து பிள்ளை அழும்போது பெற்றோர் சிரிக்கிற ஒரே டைம் தான் உண்டு. எப்போ தெரியுமா? குழந்தை பிறக்கும்போது. ஆமே, அந்த குழந்தை பிறக்கும்போது போடுற சத்தத்தில் அது ஓன் அழும். இங்க எல்லாம் லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனா மற்றபடி பிள்ளை வந்து அழுறதை யாருக்குமே பிடிக்காது.
அதே நேரத்தில் பிள்ளையின் அசைவு, பிள்ளை படுத்துட்டு, பிள்ளை கமந்துட்டு, பிள்ளை முட்டி போட்டுட்டு, பிள்ளை ஊந்து போகுது, பிள்ளை எழும்பிட்டு, பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிது, பிள்ளை ஆணு சொல்லிட்டு, ஆண் சொன்னோடனே நினைச்சிருவாங்க அம்மானு கூப்பிட்டுச்சு, எங்க ஒன்றும் கூப்பிடல, ஆண் தான் சொல்லியிருக்கோம், அடுத்த அம்மானு கூப்பிட்டுச்சு. ரேமா பிறந்தப்போ அவ ஏதோ சொன்ன உடனே ஜாஃபி வந்துட்டு, டேடி என்ன அக்கானு கூப்பிட்டா, என்ன சந்தோஷம். ஆமே எங்க பரலோக தகப்பன். அதாவது பிள்ளைய தாய் பால் கொடுத்து வளர்ப்பார்கள், அந்த பால் என்ன தெரியுமா, ரத்தம். ஆமே ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைக்கு நிறையிறது வரை கொடுப்பாங்க. ஆமே அவர் நமக்கு கொஞ்சம் கொடுக்கல, என் வயிறு நிறைய அளவுக்கு மட்டும் இல்லை, என் முழுவதும் கழுவப்பட, சுத்திகரிக்கப்பட, காக்கப்பட, இரத்தத்தால, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பாரே சுத்தரோடு, கரை திரையற்ற பாரே சுத்தரோடு. ஆமே இளையாம் பொன் விழி உலாவிடு, ஆமே இளையாம் பொன் விழி உலாவிடு. பிள்ளைக்கு தாய் ஆமே பால் கொடுக்கும் போதே மனசுல என்ன ஓடும், என் பிள்ளை பெரியவன் ஆகணும், பெரியவளாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், மனசுல ஆயிரம் கனவுகளோடு அந்த குழந்தைய சேர்த்து வைத்து. அது போலதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளை அவரோடு அங்க இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய மொத்த ரத்தத்தையும் சேர்ந்து நம்மை சொத்தாக்கிட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது வளர்ச்சி. வளர்ச்சி என்பது நான் 20 வருட விசுவாசியா இருக்கிறேன் என்பது அல்ல, வளர்ச்சி என்பது நான் பயங்கரமா ஊழியம் செய்கிறேன் என்பது அல்ல, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன் என்று சாமுவேல் இடத்திலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருடைய பார்வையில வளர்ச்சி. ஓகே, கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை, கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிற சபை. அப்படிப்பட்ட சபையை பார்த்து பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். கிறிஸ்து மாம்சத்துக்குரியவன் சொல்லிட்டு பவுல் நினைச்சிருப்பாரு, இது ரொம்ப காட்டமா இருக்கு, கிறிஸ்துவுக்குள் குழந்தை கேட்க ரொம்ப அழகா இருக்கு, கிறிஸ்துவுக்குள் குழந்தைனா நீ இன்னும் என்ன ஆகல, வளரல, இன்னும் அப்படியேதான் இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாதொரு அப்பவும் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, வளர்ச்சி என்பது வரத்தை வைத்தும் அல்ல. ஹல்லேலூயா, வளரும்படி நாம செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்றுதான் இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். போன வாரம் ஒரு காரியத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார், தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும், நாம தலையாக கூடாது. ஆமே, தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும், நாம யாராக கூடாது, தலையாக கூடாது. ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை பரிசுத்தாவியானவர் பேச வைத்தார், எசேக்கியேல் 47 இருக்க வேண்டாம், 47 அதிகாரத்தில் ஆலயத்திலிருந்து நதி புறப்படுகிறது, அப்பொழுது 1000 முழம் அளக்கிறான், அளக்கும்போது அது கணுக்கால் அளவாக இருக்கிறது, இன்னும் 1000 முழம் அளக்க முழங்கால் அளவாகிறது, தண்ணி மேலே மேலே எழும்பிட்டே இருக்கு, இன்னும் 1000 முழம் அளக்கும்போது தண்ணி மேலே எழும்புது. இப்போ வந்து 50-50, பாதி வெளியே கிடக்குது, பாதி உள்ளே கிடக்குது. ஆனால் வெளியே கிடக்கிறதெல்லாம் மோசமான ஐட்டம், நம்ம நாக்கு, நம்ம கண்ணு, நம்ம கை, ஏதோ கொஞ்சம் கால் இப்போ கரெக்டாக சர்ச்சுக்கு உள்ளதான் நிற்கிறோம். ஆமாம், நம்ம கணுக்காலில் நாலு அந்நிய பாஷை பேசுனது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பறந்து புறா போம், சிறகடித்து பறந்தா வீட்டு தூக்க மாட்டேங்குது, அப்போதான் தெரியுது கணுக்கால் தான் உள்ள. அடுத்த 1000 மூலம் அளக்கும் போது நீச்சாளம், நீச்சாளம் சொல்லும் போது இந்த கழுத்துக்கு மேலே, ஆமே அவ்வளோதான், கழுத்துக்கு மேலே, கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டனாலே கால் தரையில் இருக்காது, எழும்ப ஆரம்பிச்சிடும், அங்கே அளவு ஸ்டாப் பண்ணுகிறார். இப்போ எல்லாமே உள்ள
ஒன்று மட்டும் வெளியே கிடக்குது, என்ன? தலை. தலை யாரு? ஆமே. அதாவது ஆவி நிறைவு என்பது என்ன தெரியுமா? என்கிட்ட எல்லா வரங்கள் வெளிப்படுவதல்ல, எனில் கிறிஸ்து மாத்திரமே வெளிப்படுவது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல், ஆமேன், வரங்களினால் மற்ற எல்லாவற்றினால் நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன். வளரும்படி தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த ஒரு பிரதானமான காரியத்தை தான் இந்த நாளில் கேட்க போகிறது. ஒரு பெரிய செய்தி. ஆமென். எவ்வளவு போகணும்னு தெரியாது. எல்லாரும் கவனமாய் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாருடைய கையை அசைச்சு ஹாலலூயா சொல்லுங்க. ஆமென். நான் நம்புகிறேன் சிலருடைய தூக்கம் கலைந்திருக்கும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த பிரதானமான கரை யோவான் சுவிசேஷம் 15:1-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:1-4. நான் மெய்யான திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும். அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி. நீங்கள் கொடிகள். ஆமே. போதும். வளர்ச்சியை அனுபவம் என்ன? கனி கொடுப்பது. கனி கொடுக்கும்படி என்னில் கனிகள் வெளிப்படுகிறது என்றால் நான் வளருகிறேன் என்று அர்த்தம். நான் இத்தனை வருடம் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்ந்தும் என்னில் ஒரு கனி கூட வெளிப்படவில்லை என்றால் இன்னும் நாம் ஆவிக்குரியவர்கள் என்கிற அடையாளத்துக்குள் வரவில்லை. வஸ்திரத்தை மாட்டியிருக்கலாம், எல்லாம் மாட்டியிருக்கலாம், ஆனால் என்னில் ஒரு கனி கூட வெளிப்படவில்லை என்றால் ஆவியானவர், அன்று பேசின ஆவியானவர் தான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர்ஸ் வச்சு ஆவிக்குரியவங்க சொல்ல வச்சிடலாம், ஆனா ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் சத்தியம் உள்ளவர். அவருக்கு பொய் வராது. ஆமே. சாத்தானுக்கு மெய் வராது, கர்த்தருக்கு பொய் வராது. ஆமே. கனி வெளிப்பட ஒரே காரியத்தை செய்யறதுல தேவ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள். அபைட் இன் மீ. என்னில் நிலைத்திருங்கள். பரலோக தேவன் பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர் திராட்சை தோட்டக்காரர். 1 வசனத்தில் என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருத்தங்க திராட்சை தோட்டத்தை வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா, அதன் கனிய ருசிக்க, அதன் கனிய எடுக்க, அதிலிருந்து வருகிற சாறு அந்த ரசம் அதை எடுக்க, அதை பயன்படுத்த, அநேகருக்கு அநேகர் பயன்பெறுவதற்காக அதை பயன்படுத்த திராட்சை தோட்டத்தை அதுக்கு தான் வைப்பாங்க. திராட்சை ரசம் அது முகக்களையை கொடுக்கும். ஏசாயா 5 அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு இப்படி ஒரு பாட்டை எழுதுகிறார். ஏசாயா 5 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு தோட்டம் உண்டு, அது திராட்சை தோட்டம்.
1 Corinthians 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள். You are God's garden. நாம தான் அந்த தோட்டம். இந்த தோட்டத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரா? மகா செழிப்பான மேட்டிலே, மலை மேல் இருக்கிற பட்டணம் போல. எல்லா கண்கள் காணும்படியாக பாரு, என் தோட்டத்தை பாரு, அதில் உள்ள கனிகளை பாரு. மகா செழிப்பான மேட்டிலே நாம் எங்கு இருந்தவர்கள் தெரியுமா? தாவீது சொல்லுகிற, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்த அநேகர் அதை கண்டு பயந்து அவர் தூக்கி வைக்கிறார், செழிப்பான மேட்டில வைக்கிறார். என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் எண்ணையோ தருவதும் நீர். பிரியமானவர்களே, நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்துல 1000 அல்ல, 1,00,000 அல்ல, 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் இருக்கிறது என்னுடைய ஆரம்பத்தை வைத்து பார்த்தால் இது உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகா செழிப்பான மேட்டிலே பாவத்தில் இருந்த நம்மை பாதத்தில் கொண்டு வந்தார், சேற்றில் இருந்த நம்மை சபையிலே கொண்டு வந்தார். ஆமென். என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நாம தான் அவருடைய தோட்டம். இந்த தோட்டத்துக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதை வேலி அடைத்தார். அவர் அதை வேலி அடைத்தார். எதற்கு தெரியுமா? பாதுகாக்க. கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த 2023 12 மாதம் 24 தேதியை நாம பார்த்திருக்க மாட்டோம். ஆமே. காலையில் அலாரம் அடிச்சதுனால நான் எழும்பல, கிருபை அடிச்சதுனால எழும்புறேன். அப்படி சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டா. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டா. என்னாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் இந்த நாளே தந்த நேசரை துதிப்போம். ஆமென். வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல பாதுகாக்கிறார், இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? கற்களை பொறுக்கி பொறுக்கி போடுகிறார். எதற்காக கற்களை பொறுக்கி போடுகிறார் தெரியுமா? சுத்தப்படுத்த, ஒழுங்குபடுத்த, வளருவதற்கு இடம் உண்டாக. இன்னும் சொல்லணும்னா எல்லாமே அவர் செய்கிறார். எல்லாமே. ஆமே. பி மைனர் இந்த பாட்டு பாடுவோம்ல, உன் பாதம் பணிந்தேன் கனி செடி நீலை தீருக்கும், கிளை நறுக்கு கீழே நறுங்கி களை பேடுங்கி வலது கரத்தை உயர்த்தி இந்த லைனை பாடுங்க. கிளை நறுக்கு கீழே நறுக்கி களை பிடுங்கி களை பிடுங்கி கத்தரே கத்தரே காத்தென்னை சுத்தம் செய். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்மை வளர பண்ண அவர் எதையும் செய்ய தயங்கவில்லை. அவர் இருந்து கற்களை பொறுக்கி போடுகிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவருக்கு தான் நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, அவங்கள வச்சு பொறுக்கி போட்டா என்ன? அவங்கள வச்சு பொறுக்கி போட்டா ஒருவேளை செடியும் பிடுங்கிட்டாங்கண்ணா,
உந்தி. எங்க வீட்டுல பின்னாடி ஒரு அப்பா மரங்கள் செடிகள்லாம் வளர்த்திருந்தான். அப்போ வந்து அதுல ஒரு முருங்கை மரம் இருந்து, முருங்கை மரத்தை சுத்தி நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. அப்போ எங்க அம்மா ஒரு பிரதரை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த முருங்கை மரத்தை சுத்தி செடி இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி போடணும் அப்படின்னு. சரி நான் வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்குறாங்க. ஈவினிங் பார்த்தா எங்கள் அம்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே ஏன் எல்லா செடியை விட்டு முருங்கை மரத்தை மட்டும் வெட்டி போட்டுட்டு போயிட்டான். ஆவே செடியெல்லாம் வெட்ட சொன்னா செடியெல்லாம் விட்டுட்டு செடி நிறைய இருக்கு, முருங்கை மரம் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. முருங்கை மரத்தை வெட்டிட்டு இங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒழுங்குபடுத்த சீர்படுத்த வேற யார் கையிலையாவது கொடுத்திருந்தா என்னைக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். யார் கையிலையாவது கொடுத்திருந்தா? ஹல்லேலூயா. அவன் யாக்கோபு குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீ மீறுகிறவன் என பெயர் பெற்றிருக்கிற, நீ மீறுவேன் தெரியும், உனக்கு வயிற்றுல ஒழுங்கா கிடக்க முடியல. சரி அவன் தான் வெளியே வரான், அடுத்து நம்மளை வெளியே எடுப்பாங்க. அந்த பொறுமை கூட இல்லை காலை பிடிச்சி. தெரியும் யாக்கோவே, ஆனாலும் நான் நேசிச்சிட்டேன். அதனாலதான் ஏசா 400 பேரோடு வரும்போது ஏசா யாக்கோபை தொடுவதற்கு முன்னே கர்த்தர் யாக்கோவே இது யாக்கோபு பூச்சி, பூச்சி மட்டும் ஏசா கையில கிடைச்சா போச்சு. ஆனா அந்த யாக்கோபு பூச்சிய நான் உன் வலதுகரத்தை பிடித்து, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு ஹல்லேலூயா. ஆமென். அவர் கற்களை பொறுக்கி போட்டு சுத்தப்படுத்தி அடுத்து என்ன செய்கிறாரா? அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. ஆமே, நற்குல திராட்சை செடிகளை நட்டு. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 1:5 நம்மில் அவர் நற்கிரியைகளை தொடங்கினாராம். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவார். ஆமே, என்னில் நற்கிரியை. நம்ம எல்லாம் அப்படி இருந்தவங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மை நம்ம வெளிப்படுகிறதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே. ஆமே, நம்முடைய சுபாவமே என்ன, பழிக்கு பழி வாங்குற சுபாவம். ஆனா இன்னைக்கு அதை விட்டு சரி விட்டுருவோம் விட்டுருவோம் அப்படி அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே ஆமே, நற்கிரியைகளை தொடங்குகிறார், நற்கிரியைகளை தொடங்குகிறா. யோவானை குறித்து வேதம் எழுதுறது அன்பான சீஷன் யோவான் எழுதிட்டாரு, அன்பான சீஷன், அதே சீஷன் தான். ஆமேன். ஒரு கிராமத்துக்குள்ள இயேசுவோடு போகும்போது யார் இடம் கொடுக்கல, உடனே யோவானுக்கு வந்த கோபத்தில், ஆண்டவரே அங்கே அருள் ஏராளமாய் பெய்யும் பாடல, அக்கினி மழையா இறங்கிவார். ஆண்டவரே எலியா நீங்க மூணு சொல்லிட்டீங்கன்னா எலியா அன்னைக்கு அவானத்துல இருந்து அக்கினி இறக்குறது போல அக்கினி இறக்க வைக்கலாமா? ஆண்டவரே ஆண்டி உனக்கு இவ்வளவு என்ன ஆவிப்பா இருக்கிறது? இதே யோவானுக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்து 1வது நிருபம் அன்பு, 2வது நிருபம் அன்பு, 3வது நிருபம் அன்பு, அவருக்கு சுத்தி சுத்தி அன்பு 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 சொல்ற. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. பூரண அன்பு பயத்தை எப்படி யோவானை மாற்றும்? நற்குல செடிகளை, திராட்சை செடிகளை நட்டு. அது மாத்திரமல்ல, அது நடுவில் ஒரு கோபுரத்தை, திராட்சை தோட்டத்தில் கோபுரத்தை, டவரை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா கண்காணிக்க, கண்காணிக்க. ஹல்லேலூயா. நம்ம இயேசு யார் தெரியுமா? 1 பேதுரு 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மெய்ப்பர் மாத்திரமல்ல கண்காணிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாட்டு. ஆமே, கண்காணிக்கிறார். கண்காணிக்கிறவனிடத்துல போவாஸ் கேட்கிறார், இந்த பெண் இந்த ஸ்திரீ யாரு யாருன்னு கேட்கும் போது, அவ உள்ள வருகிற
வயல் நிலத்தில் வருகிற அத்தனை பேரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? கண்காணிக்கப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். மனிதனால் எல்லாரையும் கண்காணிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கலாம், புதுசா வந்திருக்கலாம், ஏதாவது ஓரத்திலேயோ யாருக்கு பின்னாகவோ கூட உட்கார்ந்திருக்கலாம். பரலோக தேவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்காணிக்கிறார், அது நடுவிலே கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. ஆலை எதுக்கு உண்டு பண்றாங்க தெரியுமா? திராட்சை பழத்துல இருந்து ரசத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க. அப்ப ஆலையை உண்டு பண்றாங்கனால என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? இந்த திராட்சை பழத்துல இருந்து நமக்கு நல்ல மதுரமுள்ள ரசம் கிடைக்கும். வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ல. இல்ல, டவுட் இருந்தா நம்ம ஆயத்தமாக மாட்டோம், நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஆயத்தமாகும். ஆமே, டவுட் இருந்தா ஆயத்தமாக மாட்டோம், நம்பிக்கை இருந்தா ஆயத்தமாகும். இப்பதான் திராட்சை செடி இப்பதான் நட்டிருக்கிறார், நட்டது ஆலையெல்லாம் ரெடி பண்றார். நல்ல களம், நல்ல கனி, நல்ல ரசம், நல்ல டேஸ்டான ஃப்ரூட் எனக்கு கொடுக்க போகிறது என்று, இப்படி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ அதாவது எல்லாருடைய செயலும் நம்மை வருத்தப்படுத்தாது. நாம் எதிர்பார்க்கிறவர்களுடைய செயல்கள் நம் எதிர்பார்ப்புக்கு மாறாயிருந்தால், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவர்களில் வருத்தப்படாமல் யாருக்கும் இருக்க முடியாது. இயேசுவை எத்தனை பேர் பிடிக்க வந்தாங்க, எத்தனை பேர் தடியோடு வந்தார்கள், ஈட்டியோடு வந்தார்கள், விலங்கோடு வந்தார்கள். அவர்கள் வந்ததை பார்த்து இயேசு வருத்தப்படவில்லை. ஆனால் கூடவே இருந்த ஒருவன் அவரை முத்தமிட்டு 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்த போது அவரால் தாங்க முடியவில்லை. சிநேகிதனே, முத்தத்தினால நீங்க அந்த சாப்டரை படிச்சீங்கன்னா உடையாம இருக்கவே முடியாது. முதலாவது சேவகர்கள் வருகிறார்கள். சுவிசேஷம் எப்பவுமே 4 புக்கையும் சேர்த்து வச்சுதான் படிக்கணும். இந்த 4 புக்கு லூகா, சிலர் வாய் மட்டும்தான் செய்து கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 4 சேர்த்து வச்சு படித்தாதான் சரியான பிக்சர் கிடைக்கும். கெட்சமனை தோட்டத்துக்குள்ள வீரர்கள் வராங்க இயேசுவை பிடிக்க. இயேசு பார்க்குறாரு முதல்ல, யாரை தேடுறீங்க அப்படின்னு. நாங்கள் இயேசுவை தேடுறோம், நான் தான் அப்படிம்பார். பொத்துன்னு விழுந்துருவாங்க எல்லாரும், யாருக்கு நெருங்க முடியல. இப்போ அவரை நெருங்கணும், பிடிக்கணும், அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. என்ன? யூதாஸ், இப்போ போய் கிஸ் பண்ண, உன்னை விடுவார் பக்கத்தில். யூதாஸ் கிட்ட போகிறான், போய் அவரை முத்தமிடுகிறான். அந்த இடத்துல யூதாசால மட்டும்தான் நெருங்க முடிச்சது. ஏன்? நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தா. பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் இயேசுவின் மேல் கை போட்டார்கள். ஆமென், ஆமென். சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி, நீ என் பக்கத்தில் வந்ததும் ஆசையாக என்னை கிஸ் பண்ணே நினச்சேன். ஆனால் நீ எங்கே போன? நேற்று தானே பந்தியிலேருந்து எழும்பி போன. நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். நீ வண்டி பிடிச்சி வந்துட்ட. வந்து என்ன பார்த்துன்னு கிஸ் பண்ணதும் காசுக்காகவா? 30 வெள்ளி காசுக்காகவா? சில உறவுகள் காசுக்காக தேடி வருவாங்க, பார்த்ததும் கட்டி பிடிச்சிருவாங்க, முத்தமிடுவாங்க, தாங்க முடியல. அங்க உடையிறாரு, இயேசு வந்து பிடிக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு தாங்க முடியாதது. தேவன் நமக்கு செய்தவைகளை பாருங்க. மகா செழிப்பான மேட்டிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், கோபுரத்தை நாட்டினார். நற்குல திராட்சை நற்கிரியைகளை துவங்கினார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். காலையிலேயே வந்து பார்க்கிறார், பூ பூத்திருக்கிறதா, காய் காய்த்திருக்கிறதா, கனியா இருக்கிறதா. ரைட்,
இப்போ ஃப்ரூட் வெளியே வருது. ஃப்ரூட் வெளியே வந்ததும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஒரு தோட்டத்திலையும் கனி வெளிப்படும் போது உடனே அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அதுல ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஆசையாய் வந்து தோட்டத்துக்குள்ள வந்து கனி வந்துட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணா அதுவோ கசப்பான. தேவனுக்கு கசப்பை கொடுக்கிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? சிலுவை வேதனை. அங்கேதான் அவர் எந்த எதை டேஸ்ட் பண்ணார் தெரியுமா? கசப்பை டேஸ்ட் பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத. அதன் அர்த்தம் என்ன? வாய் இனி ஓபன் ஆகாது அதை குடிக்க. ஏன்? ஹார்ட் க்ளோஸ் ஆயிட்டு. ஜீசஸ் ஆமே. அவர் எல்லாத்தையும் சகித்தார். அவர் கையில ஆணி அடிச்சாங்க, சகித்தார். காலில் ஆணி அடித்தார்கள், சகித்தார். அவர் தலையில முட்களால கிரீடத்தை உண்டு பண்ணி வைத்து நெருக்கினார்கள், சகித்தார். சாட்டை அடிகளால் ஆமே அடித்து சரீரத்தை கிழித்தார்கள், சகித்தார். அவர் கண்ணை கட்டி தலையிலே கொட்டினார்கள், சகித்தார். ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், சகித்தார். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், சகித்தார். அரை நிர்வாண கோலமாக அவரை அத்தனை பேருக்கு முன்பதாக சிலுவையிலே ஆமேன் ஆணி அடித்து உயர்த்தினார்கள், சகித்தார். அவருக்கு முன்னாகவே வஸ்திரங்களை பங்கிட்டார்கள், சகித்தார். ஆமென் நிந்தித்தார்கள். ஒரு குற்றம் செய்யாதவரை எல்லா குற்றம் செய்த கள்ளர்கள் நிந்தித்தார்கள், சகித்தார். எல்லாவற்றையும் சகிக்க முடிந்த ஆண்டவருக்கு ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு பேர் தான் கசப்பு. ஆமென். இதுதான் பிதாவுடைய வேதனை. இதுதான் திராட்சை தோட்டக்காரர் என் பிதா என்று இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வேதனை. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது வசனம், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷர், எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். பாருங்கள், நான் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அதற்கு இனி செய்யலாம். நான் இனி என்னப்பா உனக்கு செய்யணும்? நான் பார்த்து பார்த்து தான் அவனை வளர்த்தேன். ஹல்லேலூயா. ஆமே. முதல் நான் உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தேன்? வேலி அடைக்கவில்லையா? இரவின் பயங்கரத்துக்கு நான் உன்னை காக்கவில்லையா? உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்த போது அவங்களை விட நீ உத்தமனா? அவங்களை விட நீ யோக்கியனா? அவங்களை விட நல்லவனா? அல்லவே. நான் உன்னை காத்தேன் அல்லவா? நீ வளரும்ங்கிறதுக்காக கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. பிள்ளைங்களுக்கு ஃபுட் ஊட்டும் போது மீன் கொடுப்பாங்க பாருங்க பெற்றோர். வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால சொல்றேன். ஆமே. நமக்கெல்லாம் அப்படி தர மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு அதை பிச்சு உள்ள என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க தெரியுமா? மொள்ளுருக்கான்னு பார்த்து எடுத்து எடுத்து போட்டு பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து நீ வளரணும், நீ வாழணும், நீ நிலைக்கணும். கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேன். நற்குல திராட்சை செடியா? ஆமே. நல்ல உண்மையிலே, உண்மையிலே. ஆமே. இன்னைக்கு என்ன கேட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை வெளிப்படுதுன்னா அது இல்லாதவன் தானா? இன்னைக்கு என்னில் ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்கன்னா அது இல்லாதவன் தானா? அதை உருவாக்கினது கர்த்தர், அதை துவங்கினது கர்த்தர். ஆமே. நான் இப்படி செய்கிறேன், அது மாத்திரமா? கோபுரத்தை கட்டுறேன். எப்படி உன்னை கண்காணிக்கிறேன் தெரியுமா? எப்படி கண்காணிக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமே. நீ எனக்கு நல்ல கனியை தருவ. ஹல்லேலூயா. நீ எனக்கு மனமகிழ்ச்சியா இருப்பேன் பார்த்தா. நீ எனக்கு கசப்பை தந்தது என்ன சொல்லிட்டு அடுத்து கேட்கிறார், நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நீ எது என்ன கேளு என்ற. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன செய்யணும்?
தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி லிஃப்ட்ல உயர்த்தினது மாதிரி ஒரு டைம் வர காத்திருக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயத்தின் மேல ஜெயம். தாவீது வர 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 இப்படிதான் இருக்கும் பைபிள், விருத்தி அடைந்தான் பெலத்தான் வர வர டே பை டே இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்து. தாவீதே சொல்றார், தேவரீர் என்ன இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இப்படி சொன்ன தாவீது ஒரு கசப்பை கொடுத்துட்டார் ஆண்டவருக்கு. அதில்தான் பத்சேபாளை பார்க்கிறான், பாவம் செய்கிறான். பத்சேபாளை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக பத்சேபாளுடைய கணவன் உரியாவை யுத்தத்திலே முன்னிற்க வைத்து அவன் ரத்தம் சிந்த வைக்கிறான். என்னதான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனா இருந்தாலும், அநீதிக்கு அநியாயத்துக்கு தேவன் துணை நிற்கவே மாட்டார். தேவனை அறியாத ஒரு ஆள் இருக்கிறாங்க, தேவனை அறிந்த நாம இருக்கிறோம் வைங்களேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் தேவனை அறிந்து கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், தேவனை அறியாத ஒருவனுக்கு நான் அநியாயம் செய்யறேன், அவன் ஆண்டவருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. இப்ப நான் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன இருந்தாலும் நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உங்க பிள்ளை, நீங்க எனக்கு துணை நின்று. இப்படிதான் ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்க வந்தான், எனக்கும் என் சகோதரனுக்கு இருக்கிற சொத்த பிரச்சனையில தீர்த்து வைங்க, நான் என்ன உனக்கு நியாயாதிபதியை வச்சது யாருன்னு கேட்டார். ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னாலும், யாக்கோபு ஏசா பிரச்சனையில கர்த்தர் ஏசாவின் தொடைய சுழுக்கல்ல, யாக்கோவின் தொடையதான் தொட்டார். ஆமே. அதனால நீ பலி செலுத்த வரும்போது, அவன் பலி செலுத்த வாரானோ இல்லையோ, நீ வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருந்துச்சுன்னா போய் ஒப்புரவாக. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்கிறார், உரியாவை முன்னிறுத்தி கொலை செய்ய வைக்கிறான். யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பும் போது தீர்க்கதரிசி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, 2 சாமுவேல் 12:7-8 அப்பொழுது வாசிங்க, கரெக்ட் தான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து, உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும், இஸ்ரவேல் வம்சத்தையும், யூதா வம்சத்தையும், யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன், உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால், நான் உனக்கு தந்தது பத்தலைனா, போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்து, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை, நீ அசட்டை பண்ணினது என்ன, உனக்கு பத்தலனா கேள், நான் இன்னும் தாரு, நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் தாவீதே, இல்ல இது போதாத கேளு. ஆனா நீ என் பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன, நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருக்கும் போது எனக்கு ஆகாத கனிகளை தந்தது என்ன, இதுக்கு மேல இனி என்ன செய்யலாம், சிலுவையிலே கைகளை விரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய முழுவதையும் நான் தந்து விட்டேன் உனக்கு, கொஞ்சம் ரத்தம் இருக்கிறது அதையும் குத்தி எடுத்துக்கோ, இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன். ஆமா, நான் காத்திருக்கிறேன், நான் உன்னை வேலி அடைக்கிறேன், நான் உனக்குள்ள நற்கிரியைகளை தூங்குகிறேன், கற்களை எல்லாம் பொறுக்கி போடுகிறேன். இல்லைன்னா இவ்வளவு வளர்ந்திருக்க முடியுமா, நிக்க முடியுமா, நிக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ஆமென், ஒரு செய்தி கேட்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென். அவர் சொன்னார், நீங்க ஊழியத்துல என்னெல்லாம் சாதிச்சீங்க செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, நான் இவ்வளவு காலம் ஆண்டவருடையவனாய் ஊழியக்காரனாய் இருக்கிறதே எனக்கு பெரிய சாதனை அப்படின்னா. ஆமன், எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்து பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர், மறுதளித்து போனவர்கள் எத்தனை பேர், அது நடுவில் ஆமன் இன்னைக்கும் அவருடையவனாய் அவருடையவளாய் என்ன நிக்க வச்சிருக்கிறது. ஆமே ஆமே. அதன் அர்த்தம் நான் இன்னும் வேலைக்குள்ள தானே இருக்கிறோம், இல்லைன்னா பன்றிகள் வந்து மேய்ந்து போட்டிருக்குமே,
என்னெல்லாம் செய்யறார், இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். நான் என்னப்பா செய்யணும், தாவீதிட்ட சொல்ல நீ கேளு நான் தாரேன், ஆனால் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது தாவீதே, நீங்க இதை செஞ்சிருக்கவே கூடாது, நான் இப்படி எதிர்பார்க்கல. சவுல் நிமித்தம் ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டார், சவுல் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவன் செய்யறதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஏன் தள்ளிட்டார்? அந்த இடத்துல தான் தாவீதை கொண்டு வைக்கிறார். ஒருவர் தள்ளப்பட்ட இடத்துல தான் நாம இருக்கிறோம். இவ்வுள் எதிர்பார்ப்பு தாவீது மேல, தாவீது மேல என்ன வேணாலும் கூட, என்ன வேணாலும் கூட, கோபுரத்தை கட்டி ஆலையை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பொசுக்குன்னு தாவீது விழுந்துட்டார். தாவீது நான் உனக்கு இதெல்லாம் தரலையா, இதெல்லாம் செய்யலையா, போதில்லையா, உனக்கு பத்தலையா, கேளு நான் தரேன், ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. ஆமே. இன்னைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்னா, ஆமே. திராட்சை தோட்டங்கள் நடுவில் ஒரு அத்திமரம் நடப்பட்டிருந்தது, இயேசு சொன்ன ஓமை. 3 வருடம் அது வளருகிறது, கனி கிடைக்குமா என்று பார்க்க வரும்போது கனி இல்லை. உடனே ஒன்று சொல்ற, வெட்டி போட்டு சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர், கண்காணிக்கிறவர் சொல்றார், இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, நான் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்கலன்னா வெட்டிடலாம். இந்த வருஷம் நம்ம நல்ல கனி கொடுத்தோமா? அப்படி இல்லாதிருந்தும் இன்னைக்கு நான் வெட்டி போடப்படாமல் நிக்க காரணம் என்ன? பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஒருவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஆமென். தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஆமென். ஜீவனுள்ள புதிய மார்க்கத்திலுள் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தில் ஆமென் பிரவேசிக்க தைரியம் வல்ல ரத்தமே, நித்திய மீட்பை எனக்கு தர, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தானே ஜெயம் பெற, ஆமென். நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தானே. நன்றியோடு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நன்மைகள் எனக்காய் பேசுகிற, எனக்காய் பேசுகிறவர், நன்மைகள் எனில் ஒரு கனி இல்லாதிருந்து தெளிக்கப்படோ பரிசுத்தமே, தெளிக்க. இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி அவருடைய ரத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ரத்தமே. இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, ஹல்லேலூயா. இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சில ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லா நம்பிக்கை முடியும் போது டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஆக்சிஜன் மாஸ்க ரிமூவ் பண்ணா அவுட்,
ஆக்சிஜன் மாஸ்க ரிமூவ் பண்ண, அவர் இந்த வேலையை ரிமூவ் பண்ணிட்டார்னா எப்படான சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் வச்சிருக்கிறார், நம்புறார். உங்க புருஷன் உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க மனைவி உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க பெற்றோர் உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க பிள்ளைங்க உங்களை நம்புறதை காட்டிலும், ஆமே ஹல்லேலூயா. நமக்கு ஆக்சிஜனே தாங்க, வேலையே தாங்க. ரிமூவ் பண்ணிட்டான் ஆண்டவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்கறத விட நேசம் இருக்கா? ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிளட் டொனேட் பண்ணுவாங்க, சிலர் சும்மாவே கொடுப்பாங்க, சிலர் கொடுத்து என்ன வாங்குவாங்க, காசு வாங்குவாங்க. சாத்தான் உலகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் பரிசாட்டு. அப்பால் இப்போ சாத்தான் சொல்லிட்டு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். மகா செழிப்பான வேட்டில் இரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வருகிறார், வேலை அடைக்கிறார். வசனம் ஜபம் ஆராதனை துதி வேலையா இருக்கு. நற்கிரியைகளை துவங்குகிறார், சுத்தப்படுத்துகிறார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவர் கேட்கிற நியாயம் தீருங்க. மூணாவது மனுஷனை கூப்பிடுறார், இங்க வாங்க, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும், நான் இனி என்ன செய்யலாம்? மற்றவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க சொல்லுங்க, பார்க்குறீங்கல்ல சொல்லுங்க, இனி இந்த தோட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்யலை? ஆமே ஹல்லேலூயா. போன வர செய்தியில் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஆரோன் என்ன பேசுறான், மோசே என்ன, மிரியாம் என்ன பேசுகிறான் என்பதை காட்டிலும் மோசே எப்படி ரியாக்ட் பண்றான் என்பது ஆண்டவருக்கு. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசும்போது மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சாந்த. ஆமே பிரதிகூலத்துல தான் நம்முடைய கேரக்டர் எழுதப்படும், பிரசனத்தில் அல்ல. பிரசனத்தில் உருவாக்கப்படும். ஒரு டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். மலையில் இருக்கும்போது கர்த்தர் மோசையோடு பட்சமாய் பேசுகிறார், இறங்கி வந்ததும் ஆரோன் எதிராக பேசுகிறார், மிரியா எதிராக பேசுகிறார். இப்பொழுது தான் மோசையை பற்றி மோசை என்ன சொல்கிறார், மோசை அமைதி ஆயிட்டார். உடனே மோசையை பற்றி வேதத்தில் எழுதுகிறது, அவன் சாந்த. அதாவது ஓகே ஆகணும்னா டெஸ்டில் பாஸ் ஆகணும். மோசையின் கேரக்டர் அங்கே எழுதப்படுகிறது. சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை பேசுவோம், வெளியே போய் ஐயோ இந்த சிஸ்டர் பேசுறத. ஆமே நம்முடைய கேரக்டர் எழுதப்படுவது சபைக்குள்ள இல்ல, சமுதாயத்தில் மற்றவர்கள் மத்தியில். உங்கள் நற்கிரியைகள்னால மற்றவர்கள் உங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமே எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியுதா? ஒருத்தங்களை பார்க்கும்போது 32 பல்லையும் காட்டுறோம், சிலரை பார்த்தா 3 பல்லு தான் காட்டுவோம். கரெக்டா இல்லையா? முகம் அப்படியே அப்படி உடனே சுருங்கும். ஆமே அப்படி ஒருத்தங்களை பார்த்து பிரதர் பிரைஸ் லார்ட், இன்னொருத்தங்க வந்து பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏங்க இதில் இதில் வந்து நம்ம நம்முடைய மாம்சத்தை தானே, நம்முடைய மனசை தானே திருப்திப்படுத்துகிறோம். இந்த ஆளை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவர் போகிறது வர உம்முன்னு இருக்கணும். யாருக்கு என்ன நஷ்டம்? அவர் உடனே எழுதுவார், இது செட் ஆகாது. ஆமே நம்முடைய அவருடைய புத்தகத்தில் இருக்கிற நம்ம பேஜில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி ஒவ்வொரு பேரை சொல்லி வாசிக்கட்டுமா? எல்லாரும் கையெடுத்து கும்பிடு, தயவு செய்த ஆண்டவர். ஆமே ஆரோனும் மிரியாமும் எதிராய் பேசும்போது மோசையின் கேரக்டர் எழுதப்படுகிறது. அவ்வளோதான், மோசே சைலண்ட் ஆயிட்டார், கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார். இறங்கி வந்து கூட்டிட்டு எல்லாரும் கூட்டிட்டு பாத்தியா, என் தாசனாகிய மோசே எப்படி அவனை வளர்த்துருக்கான் பாரு, இப்படிதாங்க அவர் சொல்ல விரும்புறாரு. கூட்டு போய், அவன் அப்படிமா கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது,
அவர் என் சாயலை காண்கிறார். என் வீட்டில் எங்கும் ஓ, ஏன் நமக்காக இன்னவரால வழக்காட முடியவில்லை சொல். அவர் நமக்குள்ளே துவங்கிற நற்கிரியைகள் எங்கே? ஆமே. ஆண்டவர் நீங்க ஞாயிந்திருங்க. ஆண்டவர் எப்படி பார்த்துப்பேன்? ஆமே. நான் நீதி உள்ள நியாயாதிபதியின் ஒன்ன விட சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பதாக, மரிப்பதற்கு முன்பதாக தன் சீஷர்கள் சூழ்ந்திருக்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில செய்யறார். கற்களை பொறுக்கி போடுறார். ஆண்டவர் சொல்றார், நான் இனி என்ன செய்யலாம்? எல்லாம் செலுத்திட்டு எதிர்பார்த்த கனி இல்லாததும் தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 5:5 பாருங்கள். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போ. அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர். எதன் மேல பெய்யணும், எதன் மேல பெய்யக்கூடாது, இந்த ரெண்டாவது வசனம் படிக்கும் போது இதமா இருக்கும். ஆனால் 5:6 படிக்கும் போது தாங்க முடியாது நம்மளால. கர்த்தரின் கோபம் இது. வேலிய எடுக்கிறார். வேலியை எடுத்தாலே எல்லாம் போச்சு. வேலைக்குள்ள இருந்த யோபுவை சாத்தானால, யோபுவும் வீட்டில் இருக்கிற புல்ல கூட தொட முடியல. ஆனா பெர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது தெரியும்ல, எல்லாமே அவுட். வெல்த் கம்ப்ளீட்டா போச்சு, ஹெல்த் கம்ப்ளீட்டா போச்சு. கத்தர் பராமரித்து யோபுவின் உயிரை மட்டும் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பராமரி யோபுவை சாட்சி கூட்டத்தில் சொல்ல விட்டா அவன் மற்றவங்களாம் சொல்ல, எனக்கு கத்தர் வீட்டை கட்டி தந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார். யோபு சொல்லுவார், அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றி தான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். வேலி எடுக்கப்பட்டு. ஸோ இப்படி ஆண்டவர் வந்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? 7 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு, அவர் மனமகிழ்ச்சியா நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே. தோட்டத்துல தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல சில மரங்களை பார்த்து சில செடிகளை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். செப்பனியா 3 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? செப்பனியா 3:17 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, தம்முடைய அன்பின் நிமித்தம், அமர்ந்திருப்பார். ஆமே. இந்த வார்த்தையை எழுதும் போது ஆல்ரெடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எதையும் தேவனை பிரியப்படுத்தி வாங்குவோம், வருத்தப்படுத்தி வாங்கக்கூடாது. ஆமே. பிரியப்படுத்தி வாங்குவோம். பிரியப்படுத்தி வாங்கினா அவர் எக்ஸ்ட்ராவா தருவார். வருத்தப்படுத்தி வாங்கினா, ஆமே, இளையகுமாரன் தகப்பனை வருத்தப்படுத்தி வாங்கினான், அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேலர்கள் ராஜா வேண்டும் என்று தேவனை வருத்தப்படுத்தினார்கள். அந்த சாலமோனை பாருங்க, 1000 காளைகளை பலி செலுத்துகிறான். அதாவது மேக்சிமம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை செலுத்தி விட்டு போய் படுக்கிறான். கர்த்தர் வாரார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், பிரியப்படுத்தி வாங்கும். ஆமே. முதலாவது கண்மலை அடிக்க சொல்லுகிறார் மோசைக்கிட்ட, அடிச்சிட்டான். அவர் ஒரு விசை நமக்காய் அடிக்கப்பட்டார். 2 தண்ணீர் தாகம் வந்தபோது வந்து சொல்லுகிற கண்மலையை பார்த்து பேசுங்கிறார். ஆனால் 2 மோசை அடிக்கிறார், அவரால் தாங்க முடியல. அதனால தான் 2 அடிக்கிறான். முதல் வாட்டி அடிக்கிறான், கண்மலையிலிருந்து தண்ணீர் வரல.
இது ஒரு நாள் ஆண்டவர் பேசும்படி வைத்தார். அவருக்கு தாங்க முடியல, மோசே நீ அடிப்பே, நான் எதிர்பார்க்கல மோசே, நீ பேசவே நினைச்சேன், நீ என்னை பார்த்து பேசவே நினைச்சேன், ஆனா அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக மோசையை விட்டு கொடுக்க கூடாது அல்லவா. மோசே மீண்டும் ஓங்கி அடிக்கிறான், தண்ணீர் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மறுபடியும் நம்ம அடிப்போனா. இதுக்கப்புறம் அவர் விரும்புகிறது, மோசே அந்த கண்மலையை பார்த்து பேசு, ஆண்டவர் நாங்கள் எங்களுக்கு அடிச்சுதான் ஒரு பழக்கம், உங்களை அடிச்சுதான் ஒரு பழக்கம், உங்ககிட்ட பேசி பழக்கம் இல்லை. நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா, என் மன மகிழ்ச்சியின் நாற்று, உன்னை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் வரணும். அவன் முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் முல்லை போல அவருக்கு வேதனையை கொடுக்கும் போது அவருக்கு பிரியமானவள் லீலி புஷ்பமாய் வாசனையை கொடுக்கிறாள். அந்த லீலி புஷ்பம் முட்களின் நடுவே இருக்கும், காற்று அடிக்கும் போது அந்த அந்த இதழ்கள் முட்களில் பட்டு கீறல் வரும். அந்த கீறல் வரும்போது அதுல இருந்து வாசனை வரும். பக்கத்து தெருவில் போறவங்களுக்கு கூட தெரியும் அந்த லீலி புஷ்பத்தின் வாசனை. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எப்படிதான் வைத்திருக்கிறார், தகப்பனுடைய வாசனை நம்மால் கெடுகிறது என்றால் அவரால் தாங்க முடியவில்லை. அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். நான் வேலி எடுத்து போடுவேன், பன்றிகள் வந்து மேய்ந்துடும், முட்கள் வரும், இதெல்லாம் தாங்கவே முடியாது. மழை பெய்யாதபடிக்கு மேகத்துக்கு கட்டளையிடுவேன். அவனுக்கு ஒண்ணும் கொடுத்துறாத, ஒரு டிராப் கொடுத்துறாத, ஒரு டிராப் தண்ணி கொடுத்துறாத. பாதாளத்தில் இருந்த ஐஸ்வர்யவான் கத்துறானே, எனக்கு ஒரு 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 சொட்டு தண்ணி. லாசரும் விரல் நுனையிலிருந்து கர்த்தர் நமக்கான ஆசீர்வாத வாசலை அடைத்தார். பாதாள வேதனையை இங்கே அனுபவிப்போம். ஆமே. சில சொல்லுவாங்க நரக வேதனையா இருக்கு, தாங்க முடியல. இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் நம்முடைய தகுதியால் வந்ததல்ல, அப்பா தயவால வந்தது. என்மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றும் அசட்டை பண்ணாதவரே தயவால் பெற்றேன் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி தயவால் இப்படி அவர் கோபத்திலே பேசினாலும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அஞ்சாவது அதிகாரத்தில் கோபத்தில் சொல்லுகிறார், நான் வேலியை எடுத்துருவேன், அவ்வளோ நான் உன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லும் போது அவருடைய தயவு எழும்பி வருது. ஏன்னா அவர் செஞ்சது அவ்வளோ. ஆமென். இந்த தயவு எழும்பி வரும்போது தான் எந்த ஏசாயாவை கொண்டு அவர் வேலியை எடுத்துருவாரு, இதெல்லாம் மேய்ந்து போடப்படும், இனி அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் போதுதான் ஆறாவது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை ஆமென் ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே ஹல்லேலூயா, ஆண்டவர் இனி நான் வாழ்வதற்கு, இனி நான் எழும்புவதற்கு, இனி என் வாழ்க்கை அர்த்தமுள்ளவாக மாறுவதற்கு இங்கே வேற ஒண்ணுமே இல்லையா, இனி என்ன செய்யலாம், இனி என்ன செய்யலாம் என்று பிதாவாகிய தேவன் யோசிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இனி ஒன்னே ஒண்ணு செய்யலாம். இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காண்கிறான். ஹல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். யார் அந்த குமாரன்? ஆறாவது அதிகாரத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் தேவன் கேட்கிறார், இனி இதுக்கு நான் என்ன செய்யலாம், இது வளரணும்னா இனி என்ன பண்ணலாம்,
இந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல கனி உண்டாக என்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இப்படி அந்த காட்சியை சொல்லுகிறேன். பிதா பக்கத்தில் இருந்து குமாரனாகி கிறிஸ்து சொல்லியிருப்பார், அப்பா நான் போறேன், நான் போறேன். அவன் குப்பையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையை நான் கோபுரத்தில் கொண்டு வைக்கிறேன். சாம்பலுக்கு பதில நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறேன். துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். Glory! ஏசாயாவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவே. ஆறாவது அதிகாரத்தில், ஐந்தாவது அதிகாரத்தில் கேட்கிறார் என்ன செய்யலாம். ஆறாவது அதிகாரத்தில் ஆமென் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அவர் ஒரு குமாரனா எப்படி வெளிப்பட போறாரா. ஆறாவது அதிகாரத்தில் எப்படி பார்க்கிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். யாரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் பார்க்கிறாரோ, ஏழாவது அதிகாரத்தில் ஒரு குழந்தையா எனக்காக தம்மை தாமே தாழ்த்தி பெருமையாக்கி. ஸ்டாரி ஸ்டாரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த டிசம்பர்ல, இந்த கிறிஸ்மஸ்ல இன்னும் இயேசுவ குழந்தையா பார்க்கிற பரிதாப கூட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா ஆமென். அதனாலதான் ஏசாயாவுக்கு முதல்ல இந்த அடையாளத்தை கொடுக்காம அறிமுகம் இருக்கிறது. ஆமே, பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பது அடையாளம் என்றால் இவருக்கு ஒரு அறிமுகம் உண்டு. அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்பாடு. ஜீசஸ் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஆமென். ராஜாவை என் கண்டு நான் க்ளோரி சேனைகளின் கர்த்தர் ஆமென். ராஜா இயேசுவை உயர்த்த விரும்புகிறவர்கள் குமாரனை பெறுவார். ஐந்தாவது அதிகாரத்தில் என்ன செய்யலாம் கேட்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் ஏசாயாவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார், பார்த்துக்கோ இவரை பார்த்துக்கோ, இவர் எப்படி வரப்போறார் பார், இவரை பார்த்து எப்படி இருக்கிறார் பார்த்தியா. ஆமென். சேராபீன்களுக்கு கூட அவரை பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசம் உள்ளவர். அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் இருந்தவரோ ஆம
கொடுக்கிறார், ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த லூக்கா 1 அதிகாரம், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். பைபிள் எவ்வளவு பியூட்டிஃபுல். ஏசாயாவை கொண்டு எழுதினது 600 முன்பதாக, இது எழுதி 600 கழித்து லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவை 40 பரிசுத்தவான்களை கொண்டு இந்த வேதம் எழுதப்பட்டது. ஆனால் 40 பரிசுத்தவான்களுடைய கரத்தை பிடித்தவர் ஒருவர். எனவேதான் இந்த வேதத்தில் எதுவும் முரணா கிடையாது. ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 7 அடையாளத்தை கொடுக்கிறார். 8 அவர் என்ன செய்ய போகிறார் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன 17 நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எபிரேயர் 2:13 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா, இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். 14 ஆதலால் அப்படி சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இப்படி சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் ஏன் மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வர காரணம் என்ன? அவருடைய அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நான் போறேன்பா, நான் எப்படி உங்க முன்னாடி பிள்ளையா இருக்கிறேனோ இவனை இவளையும் கொண்டு வந்து நான் என்னை பிள்ளையாக்கி சேர்க்க. ஜீசஸ். ஆமென். 8 அவர் செய்கிற காரியம் சொல்லப்படுகிறது. 9 ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். 6 நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் எனக்காக. இனி என்ன செய்யலாம்? இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை, இதை தவிர வேற வாய்ப்பே இல்லை, இயேசுவை தவிர வழியே இல்லை, இயேசுவை தவிர வாய்ப்பே இல்லை. ஆமே நமக்கு. ஆமே. எனவேதான் இயேசு பிறந்த போது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது தூதன் தோண்டி சொல்லுகிறான், இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ண செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே திறந்திருக்கிறார். வரிசையா பார்க்க போறோம். என்ன தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். தீர்க்க தரிசி அவரை முதல்ல உயரமான சிங்காசனத்தில் பார்த்து, அதன் பிறகு ஒவ்வொன்றா அவர் குழந்தையாக, அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு இப்படி காண்பித்துக் கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியில் பிறந்த போது இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. முடிவு இயேசுன்னு பெயரிட்டான். எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் இயேசுவோடு பழக 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 இயேசுதான் கிறிஸ்து என பார்த்தார்கள். ஆமே ஆமே. இயேசு மரித்து உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட இருந்தவர்கள் அனைவரும் அவரை அறிந்து கொண்டார்கள், இவர் கிறிஸ்து, அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பவுல் கிறிஸ்து தான் இயேசுன்னு பார்க்கிறார். அதனால அந்த நிருபத்தில் நிறைய இடத்துல கிறிஸ்து இயேசு. ஏன்னா பவுல் வந்து மீட் பண்ணும் போதே எப்படிதான் பார்க்கிறார், அவரை தெய்வமாக தான் பார்க்கிறார். நாமும் அப்படிதான். நாம் கிருபை பெற்றவர்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவர் இயேசு என்று அறிந்து பிற்பாடு கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்று நாம் நம்பினவர்கள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன தெரியுமா? ஆமே. அவரே கிறிஸ்து, அவரே இரட்சகர், அவரே மெய்ப்பர். ஆமே ஆமே. ஹல்லேலூயா. எத்ர பாக்கியவான் நான்
ஈலோக யாத்திரையில் என்னை கருதுவார் இயேசு உண்டென்னும் ஆனந்தமே ஸ்வர்கிய ஜீவியமே நாதன் அருகில் உண்டென்னும் துணையா. நேரம் பறந்து விட்டது, ரெண்டே வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். ஆமே, இந்த செய்தி இன்னும் இப்போதான் ஆரம்பத்துக்குள்ளேயே போகுது, ஆனாலும் கிறிஸ்மஸ் செய்தி கிடைத்து விட்டது நான் நம்புகிறேன். ஹாலலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் கொடுக்கப்படுகிறார். 25வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசிங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 9வது வசனம், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய, எல்லாரும் சொல்லுங்க, இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, இவரே கர்த்தர், இவரே தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன், இயேசு நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்லப்படும், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோ. இவருடைய ரட்சிப்பினால் இவருக்காய் காத்திருந்தோம். சரி, காத்திருந்துட்டோம், அவர் வந்துட்டார், இனி என்ன செய்யணும்? அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை நிலைத்திருங்கள். அதை தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார். 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். அவர் வந்துட்டார்ல, பிடிச்சுக்கோ, இருக்க பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ, ஹல்லேலூயா, பிடிச்சுக்கோ. அப்படி நம்ம பற்றி கொண்டா, இருக பற்றி கொண்டா, 27 சம்பவிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 27 சம்பவிக்கும். என்ன 27? 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கசப்பு, இந்த கசப்பான திராட்சை தோட்டம் எப்படிங்க நல்ல ரசத்தை கொடுத்தது? இயேசு வந்ததனால, இயேசு வந்ததனால. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இதுவரை அப்படிதான் இருக்கிறது. அவர் எனக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறார், நான் நல்லா இருவேன், நான் நல்ல ரசத்தை கொடுப்பேன், ஆனா இன்னும் ஆகாத கனியை தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இனி என்ன, என் வாழ்க்கை இனி மாறாதா? மாறாதா? நீ பூமியில பார்க்கறத நிறுத்திட்டு உன்னதமான கர்த்தரை பார், உன்னதமானவரை நோக்கி பார். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் செய்கிறவருமாயிருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் இயேசாய 5 வாழ்க்கையா இருக்கா? ஆமென். இயேசுக்கு இடம் கொடுங்க. என்ன செய்யணும்? என்னில் நிலைத்திருங்க. ஆண்டவர் சொல்றார், மிகுந்த கனிகளை. ஆமே, நமக்கு முன்பாக இது ஒரு புதிய வருடம் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. ஆண்டவர், 2023 ரிப்பீட் ஆகக்கூடாதப்பா. ஆமே, என்ன நீர் மன மகிழ்ச்சி நாட்டாய் வைத்திருக்கிறீர். என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படும்படி அப்பா, ஐ சரண்டர். ஆமே, கண்டலி மூடி. ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? முடிந்தவர்கள் எழுந்து நின்றபடியே கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஆண்டவரே ஜெபமிடுங்க. என் வாழ்க்கையின் பாடல் இசையா 5 இருக்கக்கூடாது.
இசையா 27 இருக்கணும். ஹலலூயா 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 ஹலலூயா. ஆண்டவரே உங்களை பிடிச்சுக்கிறேப்பா. நீர் வேணும் ஆண்டவரே, நீர் வேணும் ஆண்டவரே. ஹலலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில் இயேசு 27:2 பாடப்படுவதாக. நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உமக்கு உகந்தவனாய், உமக்கு உகந்தவளாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்பா. என் வாழ்க்கையை மாற்றுவீராக, என் வாழ்க்கையை உருவாக்குவீராக. நான் உம்முடைய மன மகிழ்ச்சி நாட்டாயிருக்கணும். உலகம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் போது நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். சோதோம் பட்டணத்தார் உங்களுக்கு மன பாரத்தை வேதனை கொடுத்த போது ஆபிரகாம் வீட்டுல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்களேப்பா. என்ன அப்படி வைங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்க ஆண்டவரே. உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு வாழ். கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். கேட்கலாமா? கிருபையா என்னை நடத்தி, கிருபையா தயவா அன்பா உமை பற்றி கொண்டு, உமை பற்றி கொண்டு உம் பாத சுவடை, உமை பற்றி கொண்டு, உமை பற்றி கொண்டு உங்க பாத சுவடை உமக்குள்ளே, உமக்குள்ளே மறைந்திட உம் மேலே, உமக்குள்ளே. கைகளை உயர்த்தி இந்த உலகை, இந்த சத்தால் பிழைத்தோங்க, விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீர பாதை காட்டினீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வர, வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி கேட்கிறேன். ஓரளவு சேர்க்கிறேன், ரீமரா தடலரா. ஆமே. கைகளை செய்து ஹாலலூயா ஹாலலூயா.
உம்மை பற்றி கொண்டு உம்மில் நிலைத்திருக்க உமக்காய் வாழ நீர் விரும்புகிற கனியை தர கர்த்தர் கிருபை செய்ய, கர்த்தர் கிருபை செய்யோ. உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, நீர் காண்பித்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென்.